வாரத்திற்கு 6 நாட்களும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி தூத்துக்குடி மீன்பிடி துறைமுக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள். பிரவீனா, தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக விசைப்படகுகள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் தொழிலாளர்கள் வாரத்தில் 6 நாட்கள் மீன்பிடிக்க தொழிலுக்கு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 நாட்கள் மட்டுமே மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியும் என விசைப்படகு உரிமையாளர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீன்பிடி தொழிலுக்கு செல்ல மாட்டோம் என தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு 262 விசைப்படகுகள் வழக்கமாக கடலுக்கு சென்று வந்தன. இந்நிலையில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு தொழிலாளர்கள் வாரத்தில் 6 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டும் என உரிமையாளர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் விசைப்படகு உரிமையாளர்கள் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியும் என அறிவித்ததை தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்து விசைப்படகு உரிமையாளர்கள் வாரத்தில் 7 நாட்கள், ஞாயிறு 1 நாள் விடுமுறை போக மீதி 6 நாட்களில் 3 நாட்கள் மீன்பிடிக்க தொழிலுக்கு செல்ல முடியும் என்றும், வாரத்தில் 6 நாட்கள் கடலுக்கு சென்றால் மீன்கள் கடலில் கிடைப்பதில்லை என்றும், இதனால் விரய செலவுகள் அதிகம் என்றும், இதனால் நஷ்டம் ஏற்படுவதாக விசைப்படகு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தொழிலாளர்களோ குறைந்த நாட்கள் கடலுக்கு சென்றால் தங்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும், இத்தொழிலை நம்பியுள்ள 3000 விசைப்படகு தொழிலாளர்கள் மற்றும் அதை சார்ந்த 10,000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், ஆகவே 6 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இக்கோரிக்கையை விசைப்படகு உரிமையாளர்கள் ஏற்காததை தொடர்ந்து தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 262 விசைப்படகுகள் இன்று மீன்பிடிக்க செல்லாமல் கடையில் தங்களது படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மீண்டும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. பிரபீனா, விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.